வத்தலக்குண்டுவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி மாத திருவிழா. முத்துப்பல்லக்கில் நாதஸ்வரம் முழங்க அம்மன் பவனி. 61 பச்சை காய்கனிகளை வைத்து அபிஷேகம், பக்தர்கள் தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 25 நாட்கள் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள தெருக்கள் வணிக நிறுவனங்களில் மண்டகப்படி அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார். அதைத் தொடர்ந்து முதல் நாள் திருவிழாவாக அம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி வந்தார். அம்மன் 2ஆம் நாளாக பால்குடம், தீச்சட்டி, மாவிளக்கு, குத்துவிளக்கு பூஜை ஆகிய வைபவங்கள் நடைபெற்றது. 3ஆம் நாள் திருவிழாவாக புதுப்பட்டி கிராமத்திலிருந்து காலம் காலமாக நடைபெற்று வரும் வண்டி வேஷம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 4ஆம் நாளாகன இறுதி நாளான இன்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்துப்பல்லாக்கில் நாதஸ்வரம் முழங்க அம்மன் ஊர்வலமாக கோவிலில் இருந்து புறப்பட்டு பிளேஸ்புரம், மெயின் ரோடு, மார்க்கெட் வீதி, கடை வீதி உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அம்மன் வரும் வழியில் வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் அம்மனுக்கு காளியம்மன் கோவில் பொதுமக்கள் சார்பாக 61 பச்சை காய்கறிகளை கொண்டு அபிஷேகம் செய்தனர். வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றனர். ஏராளமான வீடுகளில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். 5ஆம் நாள் திருவிழாவாக கடந்த 25 நாட்கள் அம்மன் சுற்றிய இடமெல்லாம் சென்று மஞ்சள் நீராடி முடித்து வந்தவுடன் திருவிழா நிறைவடைகிறது. திருவிழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் தலைமையில் விழா கமிட்டியினர் செய்தனர்.